எனக்கு பிடிக்கல நீ என்னோட வேலையில குறுக்க வருதுல ஸ்டீஃபன். நான் நினைச்சேன் நம்மளுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்குன்னு. ஆமாம், நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஆனால் அது காலங்கள் போக போக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னோட பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீ அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நீ வெறும் ஜாக்கு முன்னாடி போய் எனக்கு முன்னாடி போய் நின்றுக்கிற. எனக்கு தெரிஞ்சு நீ என்னோட எங்களோட லைனை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வந்து உன்னோட எல்லைகளை மீறி போய்கிட்டு இருக்க. கண்டிப்பாக சொல்லணும்னா நான் இப்போதைக்கு உன் கூட இருந்தேனா ரிசோடியாக அவன் கிரவுண்டில் போட வேண்டிய நினச்சதை அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் பண்ணியிருக்க மாட்டேன். கமான் மார்க், நல்லா யோசி. நம்மளோட அக்ரிமெண்ட் ஜென்டில்மேன். உன்னோட அக்ரிமெண்ட் மார்க், நல்லா யோசி. அது உன்னோட அக்ரிமெண்ட். நல்லதாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம மூணு பேருமே ஒற்றுமையாக தான் இருந்தோம், ஒற்றுமையாக வேலை செஞ்சோம். கோங்ஷி என்ன பண்ணணும்னு நினச்சோம்னா அதை பண்ணோம். அந்த சூரிய கடவுள்களையே நம்ம தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் அதை கீழே கொண்டு வந்தோம். எல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே கோங்ஷியோட காலகட்டம். ஸ்டீஃபன், இந்த உலகத்துக்கு முக்கியமாக தேவைப்பட்ட எல்லா ஹீரோஸையுமே நம்ம கீழே கொண்டு வந்தோம். அவங்க அவங்களே அவஞ்சர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவின் கடவுளை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்தோம். அது மட்டும் இல்லாமல் யாருமே இந்த மூன் கைநட்டை நம்பி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உண்மையில் காமிச்சியாக வச்சோம். ஆனால் அது நம்மளுக்கு ரிலீஃபாக இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் நம்மளோட வயலையே மீறி போனோம். நம்மளோட கிரேசினஸை கொண்டு வெளியே கொண்டு வந்தோம். அதனால நான் மெல்லினே அழுந்தேன், டர்ட்டிக்கு அழுந்தேன். இருக்கிற எல்லாரையுமே நான் இறக்க ஆரம்பித்தேன். எனக்குன்னு கண்ணு முன்னாடி யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் தான் இருந்தீங்க என் கூட, தோளுக்கு தோளாக. எப்போவுமே நீங்கள் தான் இருந்தீங்க. அதனால தான் நான் எப்போவுமே உங்களுக்கு முன்னாடி இருந்து ஒரு தலைவனாக நிற்கணும்னு நினச்சேன். எனக்கு இல்லை, நமக்கு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கணும்னு செய்ய நினச்சேன். உங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும், மக்கள் வெளியே நம்மளை பற்றி சொல்கிறது மூன் கை நைட் எப்போவுமே கிரேசியாக தான் இருப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன். நான் உண்மையிலே கிரேசியான ஆள் கிடையாதுன்னு. கிரேசி? ஹா, உண்மையிலே நம்மளாம் கிரேசியாக மார்க். மேபி ஸ்டீஃபன் சொல்கிறதுல கூட ஏதாவது நியாயம் இருக்கலாம். உண்மையிலே நீ அவனோட சூட்டுக்கு எவ்வளோத்துக்கு பே பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லை, கிரேசி மக்கள், முட்டா மக்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க நம்மளை பற்றி. ஏன் நீ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சிக்க மாட்டேங்க? ஆ, நீ நான் கிராண்ட் எல்லாருமே எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். எப்போவுமே எனக்கு அவஞ்சர்ஸ் இருக்காங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜாக், அந்த பிளாக் பேந்தர், அட கடவுளே. இப்போதைக்கு நான் நம்மளோட கண்டிஷன் எல்லாமே கடனில் தான் போய்கிட்டுருக்கு. எல்லாருமே நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே மார்க், நான் உன்ட்டு ஒன்று கேட்க போகிறேன். என்னென்னா இது ஒரு க்வெஸ்சினாக இருக்கும் வச்சுக்கோ. ஏன் இப்போ உனக்கு ஒன்று பிடிக்கல ஆனால் உன்னால் அதை பண்ணணும் அப்படிங்கிறது பல நாள் யோசனையாக இருக்குது. உன்னோட வாழ்க்கையோட ப்ராப்ளம் பொறுத்தவரை நீ எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்க, நீ பண்ண விஷயங்கள்லாம். ஆனால் இப்போ எல்லாமே உன்னோட எல்லைகளோட உன்னோட கண்டிஷன்களோட சேர்ந்து வருமா? அது மட்டும் இல்லாமல் அது நான் கிடையாது, புட்ச்மனை நேருக்கு நேர் நின்று போராடினது. அது மட்டும் இல்லாமல் லாக்கியும் அவஞ்சஸை ஈஸியாக முடித்தவும் கிடையாது. ஆனால் நம்மளோட டிஸ் சொசைட்டி ஐடென்டிட்டிஸோட நீ ஏன் ஒரு ப்ராப்ளமாக நினச்சிக்கிட்டு இருக்க மார்க்? லாக்கியும் நானும் உனக்கு எந்த விதத்துலையும் உதவுனதே கிடையாது. ஆனால் நீ தான் அந்த ஒரு பர்சனாக நின்று எல்லா வாழ்க்கையிலையுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வழிகளை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே நபர் நீ மட்டும்தான். நீ அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் நீ தான். நீ என்ன நினைக்க, நான் சொல்கிறது உனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கா? இல்லைனா நீ தான் எல்லாத்தையுமே கண்டிஷன் படி எல்லாத்துக்குமே உனக்கு ஏற்ற மாதிரி நினைக்கணும்னு நினைக்கியா? இல்லைன்னா உனக்கு ரெஸ்பெக்ட் தேவையா? உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா நம்மளோட கண்டிஷன்? நம்ம இந்த மாதிரி எந்த ப்ராப்ளத்துலையும் இருந்தது கிடையாது மார்க். டார்லிங், இந்தா இது உனக்கு தான். லுக் மார்க், நாங்கள் சொல்கிறது உனக்கு பிடிக்காது தான், ஆனால் நாங்கள் உன்ட்டருந்து இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு உனக்கு காலம் வந்திருக்கு, இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இருந்த காலங்கள் எல்லாமே ஒரு அழகான லேடி டாக்டரோட நீ நல்லா பேசிக்கிட்டு இருந்திருக்க. அவளும் உனக்கு நிறைய கொஸ்டின் கேட்டு என்னை பற்றியும் நிறைய கேட்டிருப்பா, எப்படி இருந்தாலும் ஸ்டீஃபனை பற்றியும் நிறைய கேட்டிருப்பா. நீ உன்ன நீனே திறப்பியக்கிட்ட போய் எங்களையும் மறைச்சிக்கிட்டு இருந்திருக்க, எங்களையும் பார்த்துக்கிட்டும் இருந்திருக்க. நீ அதை பார்த்ததே கிடையாது. உண்மையான கோல் உனக்கு என்னது, உன்னோட லைன் என்னது அப்படிங்கிறது சரிதானே? இப்போதைக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அண்டர் கண்ட்ரோலில் இருக்கு.
அடையாதை நல்லபடியாக முடிச்சோம் வச்சுட்டேன். அதுதான் இந்த மிட்நைட் மிஷின். என்னோட மிஷின் எனக்கு மட்டும்தான். அதனால நான் எப்பவுமே நார்மலாக இருக்கணும்னு நினச்சேன். இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே என்ன தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க, என்னோட மக்கள். அந்த பனிஷர் வந்து ஒரு முறை என்னை பார்த்து கிரேசி பனிஷர்னான். ஆனால் நான் எனக்கு தேவை வெறும் நிதானம் மட்டும்தான். நான் நார்மலாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் என்னென்னு கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருந்திருக்கேன். மற்ற உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாமல் நான் மட்டுமே இருக்கிற மாதிரி நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட வேலை எல்லாமே நல்லபடியாக முடிச்சிருக்கல மார்க். எப்படி? அழகா? எக்ஸலண்டா? என்னோட காசு எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எல்லா காசையுமே நீ செலவு பண்ணிட்ட. ஸோ அப்போ நான் தொலைச்சிக்கிட்டு வந்து நிற்க கூட என்னோட நண்பர்கள், நமக்காக நான் சேர்த்து வச்ச நண்பர்களையும் தான். எனக்குன்னு தனியாக வழி இருக்குது சொந்தமாக பணம் சேர்க்கணும்னா. இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதை பற்றி நான் கவலைப்படுறதும் இல்லை. கூட எந்த நண்பர்களும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் யாரையுமே விரும்புகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான் வின்னாகிறதுக்கு ஒரு ரகசியமாகவும் அது தான் இருக்குது. எப்படி? நான் யாருமே விரும்புறது கிடையாது. உண்மையிலே நீ சொல்கிறத பார்த்தா நான் உன்னை நம்புவேன் நினச்சியா? நீ வேணா மற்றவங்கள்ட்ட போய் போய் சொல்லிட்டேன். அந்த ரீஸ், டைகரா, சோல்ஜர் உன்னோட திறப்பி. ஆனால் உன்னால் எங்ககிட்ட போய் சொல்ல முடியாதுமா இருக்கும். நரகத்தை மாதிரி நீ உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்காத. ஏன்னா நாங்களும் உன்னக்குள்ளே ஒருத்தன்னா. உனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான். நான் ஜாக் லாக்கி, உன்னோட ஒரு பாவம், ஜஸ்ட் லைக் கிராண்ட் மாதிரி. நாங்களாம் எல்லாருமே உன்னோட பாவம். அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற பொய்யெல்லாம் என்கிட்ட அப்படி செல்லுபடி ஆகும். நான் வெறும் நியூயார்க்கில் புதுசாக கேப் வாழ வந்தவன் தான். பட் என்னால் பிறக்க முடியாது. நான் யார்கிட்டேருந்து பிறந்து வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு உனக்கு தெரியாதா இல்லை தெரியுமா? இப்போது எனக்கு என்ன தெரியணும்னா அந்த லைன், நான் யாரையுமே விரும்புகிறது கிடையாது. வா வா வா. என்னோடய வண்டிக்கு பின்னாடி எழுதி ஓட்டலாம் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருமே என்னை விரும்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. கூட நீ இருந்தோம். ஆனால் நீ பயந்துருக்க. நான் எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படுறது கிடையாது. சரி, ஒரு ஃபேக்டாகவே பேசுவோமே. ரீஸ் என்னை பற்றி உன்கிட்ட கேட்கும் போது நீ அவள்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. எதுக்காக அவள் கேட்ட கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணலை? யார் அந்த ஸ்டீவ் கிராண்ட்? ஏன்னா நான் அவளை பயமுறுத்த நினைக்கல. அவளுக்கு நான் தேவைப்பட்டேன். இல்லை, எனக்கு தான் அவள் தேவைப்படுறா. அவள் வந்து என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறா. அவள் எனக்கு கணக்கு நல்லவளாக பட்டா. இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரிஞ்சாங்க சூப்பர் ஹீரோஸ். எக்ஸைட்லாம் எனக்கு வில்லன் சொல்லிக்கிட்டு வந்த அந்த கோம்ஷியோட கை, எல்லாருமே எனக்கு எதிராக தான் நின்னாங்க. ஆனால் ரீஸ், உனக்கு தெரியும் ரீஸ் அப்படி இல்லை. அவள் வெறும் ஒரு நார்மல் பர்சன். இருக்கிற தனக்கு சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே எப்போவுமே நார்மலாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிஷன் படி எல்லாத்தையும் நடக்க வச்சுக்கிட்டு இருந்தா, மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் அவள் என் கூட இருக்கணும்னு நினச்சேன். என்னை சுற்றி அவள் இருந்தால் நான் அவளை மாதிரி நடப்பேனா அப்படிங்கிறதுக்காக. ஹா மார்க், நீ என்ன நம்மளை பற்றி ரீஸ் கிட்ட சொன்னால் அவள் நம்மளை பற்றி பயப்படுவான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு உன்கிட்ட இருந்த ஒருத்தனே பார்ப்போம். வாட் இஃப் நம்ம தனியாக ஒரு பேர் மாதிரி இருந்தால் எப்படி இருந்திருக்கோம்? ஒரு பக்கம் நீயும் ஒரு பக்கம் நானும். ஸ்டீஃபன் கிராண்ட் ஒரு நிம்மதியாக, யார்கிட்டேயும் அழகாக வர்ணித்து பேசக்கூடிய ஒரு நிம்மதியான ஆள். அவனை மாதிரி அமைதியாக யாராலையும் இருக்க முடியாது. ஜாக் லாக்கி பார்க்குறதுக்கே பயங்கரத்தை தரக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள அசால்ட்டாக அவனோட பார்வையிலேயே யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் இருள் சாம்ராஜ்யக்குள்ளே நுழைஞ்சானா ஈஸி அந்த இருள் சாம்ராஜ்யத்தை நொறுக்கி தள்ளிடுவான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ரெண்டு வெர்ஷன் ஆஃப் மார்க்கஸ் ஸ்பெக்டர் மற்றவங்க உங்களை பார்த்து நினைக்கும் போது என்ன நினைப்பாங்க? என்ன என்ன சொல்லுவாங்க?
திரும்பியும் நீ இப்படி பண்ணுறியா? எங்களை நோக்கி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்க, எல்லாத்தையுமே நீ எங்களை மேலே தான் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதர் நானும் ஜாக்குமே உன்னை பற்றி எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதே கிடையாது. நல்லா யோசித்துப்பார், நீ இப்போ எல்லாத்தையுமே எங்களை பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்க. அப்படின்னா ஏன் ஜாக்கோட அந்த கிளப்பில் மெர்லினி மாதிரி ஒரு டான்ஸை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா? என்னால் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும், நீங்கள் என் கூட இல்லைன்னாலும். நீங்கள் எனக்கு தேவையே இல்லை, முக்கியமாக நீ. நான் எல்லா விஷயத்தையுமே தனிமையில் பண்ணிக்குவேன். அப்படின்னா எதுக்காக அந்த சண்டையில் தோற்று போன மார்க்? எதுக்காக? நீ சொன்ன உனக்கு ரீஸ் தேவைன்னு, ஆனால் அவள் அப்படி உனக்கு என்ன காமிச்சா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவகிட்ட இருந்து என்ன தேவை? அவகிட்ட இருந்து நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, அவள் ஒரு வாம்பையர். அவளுக்கு எப்போல்லாம் காயப்படுறோ அப்போல்லாம் அவள் அவளையே க்யூர் பண்ணிக்குவா, அது மூலமாக உயிரே வாழ்ந்துக்குவா. ஆனால் நாங்கள் எப்போவுமே க்யூர் ஆக மாட்டோம். நாங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்த உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். யார் நீ அப்படிங்கிறத எங்களுக்கு ஓகே தான். நீயாகவே இருந்துக்கோ, நாங்கள் இல்லாமல் நீ என்னவெல்லாம் பண்ணலாம், எங்களுக்கு அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோ, மூன் கை நெட்டுங்கிறது நீ மட்டும் கிடையாது, மூன் கை நெட்டுங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒருத்தன் தான். நான் எப்போல்லாம் என்னோடய காயங்களை பார்க்குறேனோ, எப்போல்லாம் காயங்கள் வாங்குறனோ, அதை நானே ஒரு வெப்பனாக நினச்சிக்கிறேன், உன்னோட வேர்ட்ஸ், உன்னோட வார்த்தைகள். ஆனால் அந்த வெப்பன் எல்லாமே யூஸ்லெஸ், எப்போவுமே அதெல்லாம் இடத்துல வைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. அதனால் நீ அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுற. நீ ஒரு ஆப்ரேட்டராக இருக்கு, மூணு வரையும் ஒரு ஆளாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. நீ ஒரு சண்டையில் இருக்க, எப்போவுமே எங்களை இல்லாமல் நீ இருக்க முடியாது, ஏன்னா உன்னை சுற்றி நிறையா ஷேடோஸ் இருக்குது. உனக்கே தெரியாது நம்ம மூணு பேரில் ரெண்டில் யார் இப்போது என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அவங்க எல்லாருமே உன்னை ஈஸியாக தோக்கடிச்சுடுவாங்க. நீ அதிலேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக எங்களோட உதவி தேவை. இல்லை இல்லை இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் அப்படி பண்ண மாட்டேன்மா, பண்ண மாட்டேன். ஒரு விதத்தில் நானும் தப்பு தான், நானும் தப்பு தான். என்னால் எது விஷயத்தையும் பண்ண முடியாது. எப்போவுமே நான் எல்லா விஷயத்தையும் பயந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையில் நான் யார் அப்படிங்கிறத என்னை பார்த்து நான் பயந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால தான் என்னோடய புது வருஷனை நான் இப்படியே கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மை தான், நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிற எல்லாமே உண்மை தான். நான் எல்லா விஷயத்தையுமே ஒற்றுமையாக இருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம ஒன்றா தான் பண்ண போகிறோம்.